रामानुजदया पात्रं ज्ञानवैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथारर्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तुतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरत्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तान् हृदेऽनुपरकाल यतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாலம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோனை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர்போன் யாதினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷகிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்று ஆரம்பிக்கக்கூடியது. மிக ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை நம் கண்முன்னிலே இங்கே சுவாமி நம்மாழ்வார் படைத்து அறிந்திருக்கிறார். ஆழ்வாருக்கு ஒரு துக்கம் இருந்தது, எம்பெருமானை பிரிந்த துக்கம். அது தவிர வேற துக்கம் கிடையாது அவருக்கு. அதை நாம் முன்னாடியே பார்த்தோம். சுகம் என்றால் எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பது, துக்கம் என்றால் எம்பெருமானை பிரிந்து இருப்பது. மற்றதெல்லாம் சுகதுக்கம் அல்ல, சுகதுக்க ஹேதுக்கள் எல்லாம் சுகதுக்க ஹேதுக்கள் அல்ல. பின்ன எம்பெருமானை பிரிந்திருப்பதே துக்கம், எம்பெருமானுடன் சேர்ந்திருப்பதே சுகம் என்று இருக்கக்கூடிய ஆழ்வார் தம்முடைய இந்த துக்கத்தை எம்பெருமானை பிரிந்து தாம் இப்பொழுது இருக்கிறார். அதாவது எம்பெருமானுடன் சர்வ விதமான ஒரு சம்ஸ்லேஷம் இல்லாதபடியினாலே மனசாலே எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கிறார். இருந்தாலும் சீவைகுண்ட லோகத்திலே எப்படி எம்பெருமானை பிரத்யட்சமாக நேராக அனுபவிக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இல்லை, ஒரு பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லை. ஆகையினாலே அந்த துக்கத்திலே மூழ்கியிருக்கிற ஆழ்வார்
தம்முடைய துக்கத்தை யாரோடையாவது பகிர்ந்து கொண்டால் அப்பொழுது துக்கம் குறையுவேன் என்பதாக, யாரோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக உலகத்திலே பார்த்தார். ஆனால் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இங்கே இருப்பவர்களுடைய சுகதுக்கமே வேற. இவர்கள் எம்பெருமானை பிரிந்த துக்கம் இதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் அர்த்த காம பரர்களாக எதையோ சுகம் என்றும் எதையோ துக்கம் என்றும் நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இதை பார்த்து ஆழ்வார் இன்னும் அதிக துக்கப்பட்டு, இவர்களோடு வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்பதாக எம்பெருமானிடம் பிரார்த்தித்தார். ஆனால் எம்பெருமான் ஆழ்வாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஆழ்வார், சரி, அப்பொழுது எம்பெருமான் திருவுள்ளபடி இவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆக்கிக் கொண்டு அவர்களோடு நாம் கலந்து இருக்கலாம் என்பதாக நினைத்தார். ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் என்பதாக ஆரம்பித்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் நாட்டாருக்கு. எம்பெருமான் சிவன் நாராயணனே பரதெய்வம், அவனே பரம்பொருள், உயர்ந்த தெய்வம், அவனை ஆசிரியத்து உங்களுடைய சம்சார துக்கத்தை போக்கிக் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்பதாக மிக ஆச்சரியமாக 10 பாட்டிலே திருக்குருகூர் எம்பெருமானை பற்றி, ஆதிப்பிரானை பற்றி பாசுரங்களை பாடி ஜீவர்களுக்கு உணர்த்தினார். ஆழ்வாருடைய அந்த பாசுரங்களை கேட்டு ஜீவர்களிலே பலர் திருந்த ஆரம்பித்தார்கள். வைஷ்ணவர்கள் ஆகாதவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் ஆனார்கள். விஷ்ணுவை சேர்ந்தவர்கள், விஷ்ணு பக்தர்கள், எம்பெருமானுடன் சேர்ந்து இருந்து தொண்டு செய்வதே பரம பாக்கியம் என்று நினைப்பவர்களாக அவர்கள் மெதுவாக மாற ஆரம்பித்தார்கள். அப்படி பல பேர் மாற அந்த வைஷ்ணவ கோஷ்டியை ஆழ்வார் பார்க்கிறாராம். இத்தனை பேர் வைஷ்ணவ திரளாக கோஷ்டியாக வந்திருப்பதை பார்த்து ஆழ்வாருக்கே ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அதனால் அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுகிறார். இந்த கோஷ்டி பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும் என்பதாக பாடுகிறார். இப்படி வைஷ்ணவ கோஷ்டிக்கு, வைஷ்ணவ திரளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு திருவாய் மொழியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பொலிக பொலிக பொலிகா என்பதாக ஆரம்பித்து நன்று சிரித்து இருக்க வேண்டும், புலிந்து இருக்க வேண்டும். எம்பெருமானித்தான் சொன்னார், பொலிந்து நின்ற பிரான். அந்த மாதிரி இந்த கோஷ்டியும் பொலிந்து நிற்க வேண்டும் என்பதாக இங்கே வைஷ்ணவ கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுகிறார் சுவாமி. பெரிய ஆழ்வார்களிலே பெரிய ஆழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி புகழ் பெற்றார். அதே போல இங்கே வைஷ்ணவர்களுக்கும் பல்லாண்டு பாடி நம்மாழ்வார் ஆனந்திக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக சாதிப்பார், தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே என்பதாக. பல்லாண்டு பாடுவது என்பது பெரியாழ்வாருக்கு எத்தனை பிடிக்குமோ அத்தனை பிடிக்கும் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கும். ஓயாமல் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார். ஜெயத்யாசிரித சந்திராச எம்பெருமானே ஜெயதி, ஸ்ரீராமனுக்கு பல்லாண்டு. இப்படியாக பார்த்தால் திவ்யதேசங்களிலே ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் முதலான திவ்யதேசங்களிலே பெருமானுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்து உம்முடைய கைங்கரியங்களை நீரே வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதாக எல்லாம் பாடியிருக்கதை நாம் ஸ்தோத்திரங்களிலே, சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே, உதாரணமாக பாதுகா சகசம் என்று எடுத்தால் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகலி, எம்பெருமானுடைய பாதுகைக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஜெயதி யதிராஜ சுக்திஹி, அடுத்து ராமானுஜருடைய திவ்ய சீசிப்திகள், அதற்கு பல்லாண்டு பாடுகிறார். ததுபயதனா திரிவேதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவி சந்தஹா, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சந்தகா சத்துக்கள் சீவைஷ்ணவர்கள் அவர்களுக்கு இந்த ரெண்டு தனமா, ஒரு பக்கம் எதிராஜ சீசுக்தி, மற்றொரு பக்கம் பாதுகை ரங்கநாத திவ்யமணி பாதுகை,
இதை ரெண்டையும் கனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீவேஷ்டவர்களுக்கு பல்லாண்டு அப்படின்னு அழகா சொல்ற. பாதுகாசேஷத்தை பாதுகைக்கு பல்லாண்டு, பெருமாளை பத்தி ஸ்தோத்திரமா இருந்தா பெருமாளுக்கு பல்லாண்டு, ராமானுஜரை பத்தி ஸ்தோத்திரமா இருந்தா ராமானுஜருக்கு ஒரு பல்லாண்டு, ஜெயதி அப்படின்னு சாமூர்த்தின் முரமர்தனஸ் ஜெயதி திரையந்த சம்ரக்ஷிணி அப்படிங்கிற. அப்போ எல்லாருக்கும் பல்லாண்டு பாடின சுவாமி தேசியன் யாருக்கு தான் பல்லாண்டு பாடலைன்னு தான் எல்லாத்துக்கும் பாடியிருக்கார். சீவேஸ்வரர்களுக்கும் தொண்டை மண்டல வேதி எர்வாழவே, தூய தென்மறை வல்ல வருவாழவே அப்படின்னும், ஜெயதி சந்த ஜெயந்தி சந்தகா அப்படின்னும், இப்படிலாம் இந்த கோஷ்டிக்குமாக பல்லாண்டு பல இடத்துல பாடியிருக்கார். சிதம் உதித்தவனோபிகி தாவகைஹி நித்திய சேவியாம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் சொல்ற. வைஷ்ணவ திரர்களோட பெருமான் கூடியிருந்து பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும் என்பதாக அங்கே பிரார்த்திக்கிறார். ஆக பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது பிடித்த விஷயம் என்பது மட்டுமல்ல, பகவானைச் சேர்ந்த பாகவதர்களுக்கும் ஓயாமல் பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆழ்வார்களும் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள். அந்த ரீதியிலே இப்போது ஒரு 10 பாட்டிலே ஆச்சரியமாக பாகவத கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுவதை நாம் பார்க்க போகிறோம். முதல் பாசுரம், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்தா நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். இங்கே இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்வதற்கு முன் பிள்ளானுடைய அழகான ஒரு சீசுக்தி, ஒன்றும் தேவில் தம்முடைய உபதேசத்தாலே வைஷ்ணவீகிருதரான ஜனங்களை கண்டு நிரதிசய ஹர்ஷயுக்தராய், அந்த ஹர்ஷ பிரகர்ஷத்தாலே அவர்களை திருப்பல்லாண்டு பாடுகிறார். ஒன்றும் தேவிலே பல மனுஷர்கள் திருந்தி வைஷ்ணவர்களாக ஆனார்களா, அந்த சந்தோஷத்திலே அவர்களுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார் என்பதாக அழகான ஒரு அவதாரிக்கையை பின்னால் சாதித்திருக்கிறார். இங்கே நித்திய சூரிகள் பல பேர் ஆழ்வாரை சேவிப்பதற்காக எழுந்தருளினார்கள் பூலோகத்திலேயே, அந்த நித்திய சூரியர்களுக்கு பல்லாண்டு பாடினார் என்பதாகவும் ஒரு வியாக்கியானம் உண்டு. ஆனால் பிள்ளான் நித்திய சூரியர்கள் கதை இருக்கட்டும், இங்கேயே ஆழ்வாருடைய உபதேசத்தினாலே தெரிந்த வைஷ்ணவர்கள் அந்த வைஷ்ணவ கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுகிறார், அழகாக சாதிக்கிறார். இது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த அர்த்தம். நித்தியசூரியனை பத்தி பின்னாடி பாட்டல் வரப்போறோம். திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து, பெரிய கிதயுகம் பற்றி அப்படின்னு தேவர்கள் தாமும் புகுந்து என்பதாக நித்தியசூரிகள் இந்த கோஷ்டியிலே கலந்திருப்பார்கள் என்பதாக சாதிக்கப் போகிறார். அது இருக்கட்டும், ஆழ்வார் உபதேசத்தினாலே எத்தனையோ பேர் திரும்பினார்கள் அல்லவா, அவர்கள் கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுவதாக இருக்கட்டும் என்பதாக சுவாமி ராமானுஜர் திருவுள்ளப்பட்டார். அந்த திருவுள்ளம் தான் இன்றைக்கும் பலித்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம் எத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்ரீவைஷ்ணவ குடும்பங்கள் இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் ஆழ்வாருடைய இந்த மங்களா சாசனம். பொலிக 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 அப்படின்னு கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடியிருக்கார் சுவாமி ராமானுஜர். அவருடைய ஒரு அனுகிரக விசேஷம், இத்தனை பேரையும் திருத்தி ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆக்கி வச்சிருக்கார். ஸ்ரீவைஷ்ணவ குடும்பங்கள் இத்தனை குடும்பம் இருக்கிறதுக்கு காரணமே சுவாமி நம்மாழ்வார், சுவாமி ராமானுஜர். அப்படியாக இந்த வைஷ்ணவ சமிருத்தி என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ செழிப்புக்கு பல்லாண்டு பாடக்கூடிய இந்த பாசுரம், இப்பொழுது பாசுரத்தினுடைய அர்த்தம் எல்லா ஜீவர்களுடைய எல்லா பாபங்களும் தொலைந்து விட்டன,
அந்த பாபங்களை அனுபவிக்கும் இடமான நரகங்களும் தொலைந்து விட்டன, குறைந்து விட்டன. அந்த நரகத்துக்கு நாயகனான யமன் அவனுக்கும் வேலை ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டார்கள். கலியுகம் கூட தன்னுடைய பிரபாவத்தை இழந்து விட்டது. அப்படி இருக்கும்படியாக அவைஷ்ணவர்களே இல்லாமல் வைஷ்ணவர்கள் நிறைந்து இருக்கும்படியாக இந்த உலகம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கடல் வண்ணன் எம்பெருமானுடைய பக்தர்கள் நிறைந்து நிறைந்து நின்று இசை பாடி ஆடி சஞ்சரித்துக் கொண்டு ஆனந்தமாக திரிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கோஷ்டியை நாம் பார்த்தோம். அப்பொழுது இந்த கோஷ்டி, இந்த சமிருத்தி, இந்த செழிப்பு பொலிக 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 சிறந்து சிறந்து சமிருத்தமாக செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதாக பாசுரத்தை பார்த்தோம். இதுல முதல்ல ஆரம்பத்திலேயே பொலிக செழிப்புடன், செழிக்கன்னு அர்த்தம், செழிப்புடன் இருக்க வேண்டும். அதை மூணு தடவை சாதிக்கிறேன். என்ன என்னது செழிப்புடன் இருக்கணும், எந்த விஷயத்தை சொல்ல போறாங்கிறது பின்னாடி இருக்கட்டும். அதுக்குதான் ஆதரம்னு பேர். ஆதரம்னா சொல்ல வேண்டிய விஷயத்திலேயே முக்கியமான விஷயத்தை முதல்ல சொல்லிடுவோம். நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும், என்னது நல்லா இருக்கணும், எப்படி நல்லா இருக்கணும், பின்னாடி வரும். அதாவது எது முன்ன சொல்றோம் எது பின்ன சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டேன் சீதைன்னு சாதிச்சார் இல்லையா, திருஷ்டா சீதேதி தத்வதா ஆஞ்சநேயர் கண்டேன் சீதைன்னு சாதிச்சார். ஏன் அப்படின்னா சீதையின் முதல்ல சொன்னா சீதையை பார்த்தாவா பார்க்கலையா அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வரும். அந்த ஒரு க்ஷணம் அந்த விளம்பம் கூட பெருமாளால் தாங்க முடியாது. அதனால முதல்ல பார்த்துட்டே சீதையை, இதுக்கு அவரை டென்ஷன்ல வைக்கணும். திரும்பி வந்தாச்சு, என்ன சீதை இருக்காளா பார்த்தங்களா, என்ன ஆச்சு, நான் இங்கிருந்து கிளம்பி போனேன்னா சமுத்திரத்தை தாண்டி போனேன்னா இந்த கதையை நான் சொல்லக்கூடாது. கண்டேன் முதல்ல சமஸ்கிருதத்தில் திருஷ்டான ஒரு அந்த மாதிரியாக ஆதரத்தினாலே சுவாமி தேசிகன் கோபால விஷயத்திலே சாதிக்கிறார். வந்தே சேவிக்கிறேன், யாரு சேவிக்கிறேன், பின்னாடி வரக்கூடாது. அதான் ஆதரவு. பிரபத்தியே சரணாகிதி பண்றேன், யாரை நத்தம் கிரிம் அந்த மலையை, அந்த திருவேங்கன மலையை. பொதுவாக நாம் உலக வழக்கத்தில் பேசும்போது அந்த வினைச்சொல் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, வர்பு கிரியாபதம், அதை கடைசியில தான் சொல்லுவோம். திருப்பதிக்கு மலையில பெருமாளை சேவித்தேன். அது மாதிரி கோபால விஷயம்னா கோபால விஷயத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலன் பெருமாள், அந்த ராஜகோபால பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். நான் மலைக்கு போய் சேவிக்கிறேன், ராஜகோபால பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நாள் சேவிக்காம இருந்து ஆசையோட ஒரு நாள் ஒருத்த மலைக்கு போய் பெருமாள் சேவிச்சுன்னு தான் சொல்லுவோம். இப்போ சேவிச்சாச்சு அப்படின்னா எதுன்னா மலைய, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆதரவுனாலே முதல்ல கிரியாபதத்தை சொல்றது, அப்படி ஒரு வழக்கம். நல்ல சேவை, நல்லா சேவிச்சாச்சு, யார் சேவிச்ச, திருவேங்கட முடியானை சேவித்தேன். அந்த மாதிரி சுவாமி தேசியம் பல இடங்களில் பார்க்கும்போது ரவியடி கட்டியத்திலே ஜெயதி அப்படின்னு முதல்ல சொல்றார். ஜெயிக்கிறார் யாருன்னா ராமன். பிரபத்தியே சரணாகிதி பண்றேன், யார, திருவேங்கட மாமலை, வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரு. அதனாலே அந்த மாதிரி ஒரு ஆதரவு காண்பிக்கும்படியாக முதலிலே கிரியாபதத்தை சொல்லுவது சில இடத்துல விசேஷமாக இருக்கும். அந்த ரீதியிலே பொலிக 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 நன்றாக பொலிந்து இருக்க வேண்டும், சிறந்து செழிப்புடன் இருக்க வேண்டும்னு கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடும்போது முதல்ல அதை சொல்றார். அதையும் மூணு தடவை சாதிக்கிறார். பொலிக 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 ஏன் மூணு தடவை சாதிக்கிறார்னா, இது ஒரு வழக்கம் வேதத்துல. ஓம் சாந்தி 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 என்பதாக வருது இல்லையா. சாந்தி அப்படின்னா மூன்று துக்கம் தொலை வேணும்னு அர்த்தம். மூன்று விதமான துக்கம் தாபத்ரயம்னு சொல்வார்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்பதாக மூன்று விதமான துக்கங்கள் இருக்கின்றன மனுஷனுக்கு சம்சாரத்தில்.
அந்த துக்கங்கள் தொலைய வேண்டும் என்பதாக சாந்தி பாடம் சாந்தி அப்படின்னு அத மூணு தடவை சொல்றது இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் மூணு தடவை சொல்றேன். வேத வழக்கம் இது ஸ்ரீரன்வாக அப்படின்னு வேதத்திலே மூணு தடவை சொல்லும் போது ஒரு இடத்துல ஏன் அப்படின்னா திரிசத்யாகி தேவாக மூணு தடவை சொன்னா சத்தியம் தர்சனம், எதுவுமே மூணு தடவை சொன்னா திருடமா சொன்னதா. லோகத்திலேயே கூட நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மைதான் அப்படிங்கிறேன், நான் போவேன் 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 தான், போக முடியாது 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 இப்படிலாம் மூணு மூணு தடவை சொல்றோம் இல்லையா. மூணு தடவை சொன்னா திருடமாகும் அப்படின்னு வேதத்திலேயே எடுத்து சொல்றது. ஆனா இது ஒரு வழக்கம், லோக வழக்கம் மாத்திரம் இல்ல, வைதிகமான ஒரு வழக்கம் கூட. அந்த மாதிரி பொலிகன்னு ஒரு தடவை சொன்னா போறாரு, பொலிக 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 அப்படின்னு மூணு தடவை சொல்றாரு. மூணு தடவை சொன்னா சத்தியம்னு அர்த்தம், கட்டாயம் நல்லா புரிஞ்சிருக்கான். போய் வல்லுயிர் சாபம் ஆத்மாக்களுடைய திடமான சாபம் போயிட்டு, சாபம்னா பாபம்னு அர்த்தம், எத்தனை பாபம் பண்ணி எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா இருக்கான் அது மொத்தம் போயிட்டு இருக்கும். ஏன்னா எம்பெருமானுடைய பக்தனாக ஆயிட்டான் இல்லையா. போயிற்று வல்லு வல்லு திருடமான உயிர் ஆத்மாவுடைய சாபம் பாபம். ஏன் அது திருடமான பாபம் ஏன் சொல்றாருன்னா அது பலன் கொடுக்காமல் விடாது என்னானாலும் சரி. பாபம்னு ஒண்ணு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல பலன் இல்லாட்டா அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கும், அடுத்த ஜென்மத்தில் இருக்கா அடுக்க அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கும், நூறு ஜென்மம் எடுத்த அப்புறம் கொடுத்தாலும் கொடுக்கவே தவிர கொடுக்காம விடாது. அப்படி திருடமா இருக்கு, பண்ணதுக்கு பலன் அனுபவிச்சுதான் ஆகணும், அதானே சாஸ்திரம். அதனால எந்த பாபம் பண்ணாலும் பலன் கட்டாயம் உண்டு. அதனால நம்மை விட்டு எந்த ஆனாலும் விலகாதபடி இருக்கக்கூடிய திடமாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகணும் போயிட்டு. இங்க பாபத்தை சாபம்னு சொல்ற, ஏன்னா அத்தனை கொடியதா இருக்கான், சாபம் மாதிரி இருக்கான் பாபங்கள். சாதாரண பாபமா இருந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு பாபம் பண்ணான் பத்து ரூபாய் நஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல, பாபம் பண்ணி நூறு ஜென்மம் எடுத்து சம்சாரத்துல தவிக்கிறோம் அப்படின்னா இது அகலிகை மாதிரி சாபம்னு சொல்றதா பாபம்னு சொல்றதா? அகலிகை தான் கௌதமர் சபிச்சார், சாபம் போட்டார், நீ கல்லா இருக்கணும், எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் கல்லா இருக்கணும் அப்படின்னு சபிச்சா மாதிரி நம்மையும் பத்தாயிரம் வருஷ காலம் சம்சாரத்துல பிறக்கணும்னு யாரோ சபிச்சு வச்சுட்டா போல. அதான் இத்தனை ஜென்மம் எடுத்து எடுத்து கஷ்டப்பட்டுருக்கும். அதனால பாபத்தையே சாபம், சாபம் எப்படி மீற முடியாமல் இருக்குங்கிறது லோகத்துல பிரசித்தமோ லோகத்துல அதே மாதிரி பாபம் அதை காமிக்கிறது இல்ல. அதாவது ஜனங்கள் சாபம்னா பயப்படுறா, ஆனா பாபம்னா யாரும் பயப்படுறது கிடையாது. ஐயோ நீ பாட்டுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துடாதவா அப்படிங்கிறா, ஏன்னா சாபம் என்றால் கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பாபத்துக்கிட்ட அந்த அளவு பயம் பயம் இல்லாம இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சாபமோ பாபமோ இத்தனை ஜென்மம் எடுத்துட்டோம் நம்ம, இது மொத்தமும் போகணும். ஆழ்வார் சொல்ற போயிட்டு வல்லுயிர் சாபம் ஜீவாத்மாவுக்கு என்ன இந்த சாபங்கள்லாம் போயிடுச்சு. ஏன்னா பகவத் பக்தால் ஆயிட்டாலே அவைஷ்டவ ஜனங்கள்லாம் வைஷ்ணவர்கள் ஆகையாச்சு. இங்கேயும் பாருங்க போயிட்டுங்கிறத முதல்ல போட்டார் பாருங்க, வல்லுயிர் சாபம் போயிட்டு இல்ல போயிட்டு போயிட்டு எல்லாம் என்ன போச்சு, என்ன சாபம் போச்சு, போயிடுத்துங்கிறது முக்கியம், பொலிகங்கிறது முக்கியம். சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோகஸ்வமேதேன யஜதே. வேதத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்லு, பிரம்மஹத்யா பாபம் கூட தொலையும், அஸ்வமேதையாகம் பண்ணால் பிரம்மஹத்யா பாபம் தொலையும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வேதம் என்ன சொல்றது, தொலையும் பிரம்மஹத்தி கூட அஸ்வமேதையாகம் பண்ணால் அப்படிங்கிறது. இப்போ அந்த தொலையுங்கிறத முதல்ல சொல்றது, முதல்ல சொல்லும்போது வேதத்துல ஸ்வரம் வேற மாறும். தரதி பிரம்ம ஹத்யாம் ஸ்வரத்தை மாற்றி லோகத்திலே கூட அப்படிதான், லோகத்திலேயே பிரம்மஹத்யா பாபமும் தொலையும் அப்படின்னுவான். ஆனா முதல்ல சொல்லுவாருங்க தொலையும் பிரம்மஹத்யானும், அப்ப இந்த தொலையும்ல ஸ்வரம் மாறும், ஒரு அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் போட்டு அடிச்சு சொல்றோம் தொலைஞ்சது பாரு அப்படின்னு. அந்த மாதிரி வேதம் சொல்றது தொலைஞ்சது பாரு பிரம்மஹத்தி அஸ்வமேதையாக மண்ணு எல்லாம் தொலைஞ்சிரும் அப்படின்னு காமிக்கிறது. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா வல்லுயிர் சாபம் போயிட்டு இருந்தா, போயிட்டு வல்லுயிர் சாபம் போச்சு, தொலைஞ்சிடுற வல்லுயிர் சாபம், சாபமாவது பாபமாவது
எல்லாம் போயிடுது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த மனுஷர்களை நலிய பண்ணக்கூடிய, அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நரகங்கள் அதுவும் நைந்து போயிடுது, அதாவது குறைஞ்சு போயிடு, ஒன்றும் இல்லாத போயிடுதுன்னு இருக்கும். நரகத்துக்கு ஒன்றும் காரியம் கிடையாது, நரகத்துல போனா அந்த தண்டனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு. நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லையே. நரகத்துல இருக்கார்கள் யம தர்மராஜன், அவருக்கு ஒரு காரியம் இல்லை, வேலை இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் வைஷ்ணவர்கள் ஆயிட்டாங்க, பாபமும் இல்லை நரகமும் இல்லை யமனுக்கும் வியாபாரம் இல்லை, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. பாபம் இருந்தால் நரகம் இருக்கும், நரகம் இருந்தால் அங்க யமனுடைய ஆஜ்ஞையினாலே தண்டனை எல்லாம் அனுபவிக்கணும். வியாச சூத்திரத்தில் நிறைய சொல்றேன், அபி சத்தா தத்ராபி தத் வியாபாராத விரோதா, யமன் ஒருத்தன் இருக்கான், நரகங்கள் ஏழு, இந்த மாதிரி பல நரகங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் யமன் தான் ஆஜ்ஞை பண்றார், அவர் அந்த பாபங்களுக்கு ஏத்த பலனை எல்லாம் கொடுக்கிறார், அப்படிலாம் இருக்கு, தண்டனை எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு. ஆனா இப்ப பாருங்க, பாபமும் போயிடுத்து நரகமும் போயிடுத்து, யம தர்ம ராஜனுக்கும் வேலை இல்லாது போயிடுது. ஏன்னா எல்லாரும் வைஷ்ணவர்கள் ஆகிட்டார், எல்லாரும் எம்பெருமானை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அர்த்தம். நலியும் நரகமும் நைந்தா, நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, எவனுக்கு எந்த வியாபாரமும் இல்லைங்க. கலியும் கெடும் கண்டு கொன்மின், அது மாத்திரம் இல்ல, கலியுகம் கூட கெட்டு போயிடுது, நல்லா இருக்கிற கலியுகம் கெட்டு போன லோகம், அதாவது கலியுகங்கிறதே கெடுதி, அது இல்லாத போயிடுது அப்படின்னு அர்த்தம். கலியுகத்துல எம்பெருமானை பற்றி பாட மாட்டார்கள் அப்படின்னு இருந்தது மாறி எம்பெருமானை பற்றி எல்லாரும் பாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஆழ்வார் இப்படி எல்லாம் கொண்டாடுறாரு, என்ன ஆச்சு அப்படின்னா, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதர கண்டோம். கடல் வண்ணனான எம்பெருமான், அவனுடைய பூதங்கள், அவனுடைய பக்தர்கள் மண்மேலே மலிய புகுந்து, நிறைய பேர் சமர்த்தமாக புகுந்து இசை பாடி ஆடி அவர்கள் சஞ்சரிக்கும்படியாக நாங்கள் பார்த்தோம். அதனால் பொலிக பொலிக பொலிக, இந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு என்பதாக அர்த்தம். கலியும் கெடும் கண்டு கொன்மின், கலியும் கூட கட்டுப்படும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற. கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், கடல் வண்ணன் எம்பெருமான் அவனுடைய பூதங்கள், இதுக்கு பிள்ளா நரக அர்த்தம் சாதிக்கிற, முதல்ல பிள்ளா சீசுக்தியை பார்க்கலாம். சர்வாத்மாக்களுடைய சர்வ பாபங்களும் போய் தற்பல பூமியான நரகங்களும் தற்பலயாதனாரஹிதங்களாய் தற்பல அனுபவ பிரயோஜகனான யமனும் ஸ்வகர்த்தவ்ய ரஹிதனாய் இனிமேல் ரௌரவாதி நரக யாத்தனாஸ்பதமான அவைஷ்ணுவ ஜந்துக்கள் உளவாகாதபடியாகவும் எம்பெருமானுடைய அபரிமித காம்பீரிய ஔதாரியாதி கல்யாண குணானுபவ லத்த சத்தாகரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த ஜகத்தெல்லாம் நிறையும்படி வந்து புகுந்து எம்பெருமானுடைய சொரூபரூப குண விபவ சேஷ்டிதங்களை பாடி ஆடி வர்த்திக்க காணப்பெற்றோம், இந்த சமிருத்தி நித்தி சித்தையாக வேணும் என்கிறார் அப்படின்னு அழக சாச்சிருக்க. போயிட்டு வள்ளியிற்சாபம் நதியும் நரக்கும் நைந்த நமனுக்கும் சொல்லும்போது ஒன்னொன்றுக்கும் தொடர்பு இருக்கு. பாபம், அதுக்காக பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய இடமான நரகம், அந்த நரகத்திலே அந்த பலனை கொடுக்கக்கூடிய யம தர்மராஜன், எல்லாம் யாருக்கும் ஒரு காரியம் கிடையாது. இனிமே அதுக்கப்புறம் இனிமேலும் அந்த நரகத்துல ஜனங்கள் வராதபடியாக எல்லாரும் இந்த வைஷ்ணவர்கள் ஆயிட்டாளாம். கலியும் கெடும் கண்டு கொன்மின், கலியும் கூட கெட்டு போயிரு. கடல் வண்ணன் அப்படிங்கிறது பிள்ளாம அர்த்தம் சாதிக்கிறார். அப்படிமீத காம்பீரிய ஔதாரியாதி கல்யாண குணானுபவ
அதாவது கடல் வந்தான்னா கடலை போன்ற இருக்கக்கூடிய எம்பெருமான். கடலுக்கு என்ன இருக்குன்னா காம்பீரியம் ஔதாரியம் முதலான கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மொத்தம் அப்படியே எம்பெருமான் கிட்ட இருக்கான். அதனால கடல் வண்ணன் பூதங்கள், பூதங்கள்ங்கிறது முக்கியம். பூதங்கள்லாம் இருப்பவர்கள் அர்த்தம். பொதுவா சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருத பதம் இது, சம்ஸ்கிருதத்துல பூதம் அப்படின்னா இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். கடல் வண்ணன் பூதங்கள் அப்படின்னா கடல் வண்ணனை சேர்ந்தவராக இருப்பவர்கள். அதாவது யார் எம்பெருமானை சேர்ந்த பாகவதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலே இருப்பவர்கள், உயிர் வாழ்பவர்கள். மற்றவர்கள்லாம் எம்பெருமானை புரியாமல் இருப்பவர்கள்லாம் நடைப்பிணங்கள், அவர்கள் உயிர் வாழ்பவர்கள் இல்லை, நடைப்பிணங்கள். இது வேதம் சொல்றது. அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமே நந்ததோ விதுரிதி. யார் பிரம்மத்தை பரபிரம்மத்தை சிவன் நாராயணனை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சத்துகள். சத்துனா இருப்பு பெற்றவர்கள். மற்றவர்கள்லாம் அசன்னே வசபவதி அசத்துகள், இல்லாதவர்கள், நடைப்பிணங்கள் அப்படிங்கிறது. அதனால அதை வைத்து பார்த்தால் சம்ஸ்கிருதத்திலே பூதங்கள் அப்படின்னா இருப்பு பெற்றவர்கள் என்பதாக அர்த்தம். எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே இருப்பு பெற்றவர்கள் என்பதாக அர்த்தம். அதாவது சந்தாக அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சந்தகமே இருப்பவர்கள், பூதங்கள்லாம் இருப்பவர்கள் அர்த்தம். பூதத்தாழ்வாருக்கு பூதத்தாழ்வார் பெயர் வரத்துக்கு காரணமே அதான். நிறைய பேர் பார்த்து பயப்படுறா, பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் என்பா பூதம் பேய் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கேன். ஆழ்வார்களுக்கு நல்ல பேரா இருக்கக்கூடாதா, நம்ம ஆழ்வார் அப்படின்னா நல்லா இருக்காரு இல்லையா, தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னா அழகான திருநா அவங்களுக்கு இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு பூதம் பேய் பிசாசின்னா என்ன பேர் வச்சிருக்கீங்களேன்னா அழகா சொல்ல, பூதத்தாழ்வார்னா பூதம் அப்படின்னா அந்த பூதம் இல்லை, இருப்பவர்னால் இருப்பு பெற்றவர். மற்றவர்களும் இருப்பு பெறாமல் இருக்கும்போது இந்த ஆழ்வார் தான் எம்பெருமானுக்கு பக்தராக இருப்பு பெற்று அதை நமக்கும் பாட்டிலே பாடி காப்பிட்டு. அந்த மாதிரி பேயாழ்வார் அப்படின்னா பேய் சம்சாரத்தில் இருப்பவர்களுக்கு இவரை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு, இவருக்கு சம்சாரத்தை பார்த்தா பேயா இருக்கு. யார் சம்சாரத்திலே இருக்கிறார்களோ சம்சாரத்திலே போக்கியமா நினைச்சிருக்காரோ அவளை பார்த்தா இவர் பேயா நினைக்கிறார், இவரை பார்த்தா அவா பேயா நினைக்கிறார். ஏன்னா அத்தனை விலட்சணமா, அதாவது சம்சாரத்தோடு கூட சேர்றதில்லை. இவ் வையன் தன்னோடும் உடன் கூடுவதில்லை யான் அப்படிங்கிற, இவருடைய சுகம் வேற இவருடைய துக்கம் வேற. அப்ப அப்படி ஒருத்தர் இருந்தா நினைச்சுக்கோங்க அவனுக்கு தான் பைத்தியம் சொல்லுவான் இல்ல. அந்த மாதிரி ஆழ்வாரை சொல்லியிருக்கு, பேயனே எனக்கு பேயரே எனக்கு யாவரும் பேயனே யானுமோர் பேயனே அப்படிங்கிறாரு ஆழ்வார். அந்த மாதிரியாக எல்லாரும் பேய், நான் உங்களுக்கு போய் நீ எங்களுக்கு போய் பைத்தியம் தானே எல்லாரும் அப்படின்னாங்க. பைத்தியம்னா என்ன கேட்டா பண பைத்தியம், அப்புறம் விளையாட்டு பைத்தியம், அப்புறம் அரசியல் பைத்தியம், இந்த மாதிரி எத்தனையோ பைத்தியம் எங்கள் லோகத்தில் இருக்கு. புஸ்தக பைத்தியம் நிறைய இருக்கு. இத்தனை பைத்தியங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் தான் பெருமாள் பைத்தியம். அது சில பேருக்கு இருக்கு. லோகத்துல பைத்தியம் இல்லாதவா யாரு அப்படின்னு பார்த்தாலும் யாருமே கிடையாது. ஒன்னும் அரசியல் பைத்தியம் இல்ல, கிரிக்கெட் விளையாட்டு பைத்தியம் இல்ல, டிவி பைத்தியம் இல்ல, செல்போன் பைத்தியம், எல்லாமே பைத்தியம் தான். அதுல இவருக்கு பெருமாள் பைத்தியம் பிடிச்சு அப்படின்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படிங்கிற. ஆனா நான் பேயன்தான், என்ன கேட்டா எனக்கு உங்களை பார்த்தா பேயரா இருக்கு, நீங்க என்ன பேயன்னு சொல்லுங்க. என்ன கேட்டா உங்களை பார்த்தா பேயருக்கு, ஏன்னா நீங்க தான் பைத்தியமா சுத்திட்டு இருக்கோங்க அப்படிங்கிற. அந்த மாதிரியா கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், கடல் வண்ணன் எம்பெருமான் அவனுடைய பக்தர்களாக இருப்பவர்கள் பூதங்கள். மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி, இந்த மண்ல அவர்கள்லாம் நிறைய பேர் புகுந்து இசை பாடி ஆடி ஊழி தரான சஞ்சரிக்கும்படியாக கண்டோம். இங்கங்க போயிட்டு இருக்கா எத்தனையோ கோஷ்டி. காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா கருட சேவையில திவ்ய பிரபந்த கோஷ்டியில ஒரு 150 பேர், வேதபாராயண கோஷ்டியில ஒரு 150 பேர், அதை தவிர பஜனை கோஷ்டி மாத்திரமே 100 கோஷ்டி,
நூறு பேர் இல்லை, நூறு கோஷ்டி, ஒவ்வொரு கோஷ்டியிலும் பத்து பத்து பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் பஜனை பண்றா தனித்தனி கோஷ்டியாக. இந்த தடவை அதை கணக்கு எடுத்து பேப்பர்ல போட்டா 101 பஜனை கோஷ்டிகள் வந்தன அப்படின்னு நாளிதழில செய்தி வந்தது. வரதாஜி பெருமாள் கருட சேவையில பஜனை கோஷ்டி மாத்திரம் 101 கோஷ்டி வந்திருக்கு. நேரம் அதான் இதா பொலிக 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 போயிட்டு வல்லு எரிச்சா இந்த சமிருத்தி பெருமாளுக்கு இத்தனை கோஷ்டி முன்னாடியும் பின்னாடியுமாக. அது தவிர எத்தனை சேவார்த்திகள், எத்தனை சீவைஷ்டவர்கள், இதெல்லாம் எப்படி வந்தது? சுவாமி நம்மாழ்வாரும் சுவாமி ராமானுஜரும் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண முடினாள். இப்ப கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து, இவர்களாம் நிறைய பேர் புகுந்திருக்கான். எத்தனையோ திவ்யதேசங்கள், எத்தனையோ சீவைஷ்டவர்கள், எங்க போனாலும் நமக்கு சீவைஷ்டவர்களுடைய சம்பந்தம் கிடைக்கும். சீவிஸ்வர்கள் ரொம்ப குறவா இருந்த காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு. இந்த பூமியிலேயே சீவிஸ்வர்கள் ரொம்ப 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 குறவு, அப்படி இல்லையே இப்போ எங்க பார்த்தாலுமே சீவிஸ்வர்கள் நிறைய சகவாசத்துக்கு கிடைக்கிறார். இந்த சீவிஸ்வர் சகவாசம் தான் இந்த பாட்டுல முக்கியம். அவளோட கூட வாசம் பண்ணணும், அதாவது அவர்களோட கூட இருக்க வேண்டும். மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழி தர கண்டோம், உழி தர சஞ்சரிக்கை போயிட்டே இருக்கா நிறைய பேர். பார்த்தா பார்த்தா 4 சீவிஷ்ணவர்கள், ட்ரெயின்ல பார்த்தா 4 சீவிஷ்ணவர்கள், தெருவில் பார்த்தா 4 சீவிஷ்ணவர்கள், பார்த்தா ஆனந்தம். அவர்களோட நாம இருக்கோமா, நமக்கு அதுதான் ரொம்ப பரமக்ஷேமம். அதாவது பக்தைகி அக விமதனத்வம், இந்த திருவாய் மொழியில எம்பெருமானுடைய குணத்தை சொல்ற நமக்கு தெரியும் இல்லையோ. சுவாமி தேசியம் சாதிக்க ஒவ்வொரு திருவாய்மொழியும் ஒவ்வொரு குணத்தை சொல்றார். இந்த திருவாய்மொழியில என்ன குணத்தை சொல்றார் பெருமாளுக்குன்னா, எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களை கொண்டு பாபத்தை போக்கடிப்பவன். நம்முடைய பாபத்தை என்ன எம்பெருமான் போக்கடிப்பது எப்படி அப்படின்னா, தானாக இருந்து போக்கடிக்கிறது கிட்டம், தன் பக்தர்களை கொண்டு போக்கடிப்பான். இங்க பாட்டுல தானே வருது, போயிட்டு வள்ளியூர் சாபம் பாபம் போச்சு எதனால அப்படின்னா, வைஷ்ணவ கோஷ்டினால. நமக்கும் கூட 4 பேர் வைஷ்ணவர்களாக இருக்கிறபடினால்தான் பாவங்கள்லாம் செய்யாமல் நாம் பத்திரமாக இருக்கும். ஏன்னா வைஷ்ணவர்கள் கோயிலுக்கு அழிச்சுட்டு போறான். எப்பவுமே நம்ம கூட யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. கூட இருக்க வைஷ்ணவாலா இருந்துட்டான்னா அப்ப நமக்கு புருஷார்த்தம் புரியும், இல்லாட்ட புருஷார்த்தமே புரியாது. நம்ம எதை ஆசைப்படணும்னே நமக்கு தெரியாது, எதையோ ஆசைப்படுவோம். இதே 10 பேர் வைஷ்ணவான் இருந்தான்னா அவளோட சேர்ந்து கோஷ்டியில போகணும்னு ஆசைப்படுவோம். வைஷ்ணவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாரும் எங்க போறான் பார்ப்போம். எல்லாரும் கடைக்கு சாமான் வாங்க போறா, அங்கங்க போய் ஆனந்தமாக உல்லாசமாக இருக்க போறா, பீச்சுக்கு போறா, பார்க்குக்கு போறா, சினிமாக்கு போறா, அப்படின்னு பார்த்தா நாமளும் அப்படிதான் பண்ணுவோம். நம்மளை அப்படி பண்ண வைக்காமல் எம்பெருமானை பற்றியே நாம் அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் நம்மளை ஆக்கி வைக்கிறான் இல்லையா. இது யாரை கொண்டு ஆக்கி வைக்கிறானோ வைஷ்ணவர்களை கொண்டு. நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சான்னா பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, கூட 10 சீவிஷ்ணவர்களை நம்ம கூட இருக்க வச்சிருவோம். அப்ப என்ன ஆகும், காலக்ஷேப கோஷ்டி நடக்கும், திவ்ய பிரபந்த கோஷ்டி நடக்கும், வேத பாராயண கோஷ்டி நடக்கும், 10 பேர் சேர்ந்தா ஒரு உற்சவம் பண்ணுவா, திருவோண உற்சவம் நடக்கும், எல்லாம் நடக்கும் இல்லையா. ஆக எம்பெருமான் நமக்கு எத்தனை பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். என்ன கேட்டா, நாம் வழி தவறி போகாதபடி, நம்மளுடைய பாபங்கள் முத்தி போகாதபடி வைஷ்ணவர்களை கொண்டு வந்து நம்ம கூட சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால்தான் சொல்ற, அதனால்தான் சுவாமி சொல்ற பக்தைகி அகவிமதம். அதனால்தான் அடிய என்ன சொல்றேன்னு கேட்டோம்னா, நமக்கு எம்பெருமான் பண்ணிருக்கிற உபகாரத்திலேயே மிகப்பெரிய உபகாரம் வைஷ்ணவ சமிருத்தி தான். முதல்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு வைஷ்ணவ கிரகத்துல பிறந்தோமா அது பெரிய பெரிய பாக்கியம். நம்மளுடைய பந்துக்கள் எல்லாம் வைஷ்ணவர்களா இருக்காளா, அது பெரிய பெரிய பாக்கியம். நாம் வசிக்கிற இடத்துல நம்ம கூட 10 வைஷ்ணவர்கள் இருக்காளா, அது இன்னும் பெரிய 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 பாக்கியம். இப்படிலாம் இருந்தால் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய புருஷார்த்தம் நமக்கு புரியும். எதை ஆசைப்படணுங்கிறதே முதல்ல தெரியாமதான் லோகத்துல எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. எதை ஆசைப்படணும், எதை ஆசைப்படக்கூடாதுன்னே தெரியாது. ஒண்ணுமில்லாதன்னு ஆசைப்பட்டுருக்கும். நான் ஆசைப்பட வேண்டியது எம்பெருமானுடைய கைங்கரியத்தை,
அப்படிங்கறதே வைஷ்ணவர்கள் தான் புரிய வைக்கிறார். நம்ம கூட யார் இருக்கா? வைஷ்ணவர்கள் இருக்கு. எப்பவுமே நம்ம கூட இருப்பவர்கள் தான் நம்மளை வழிநடத்துபவர்கள். பொதுவாக அதாவது நீ என்ன எப்படி சொல்ற வழக்கம்னு கேட்டான். அப்படி கடை கிளம்புறான்னு வச்சுக்கோங்க. எங்க போறேன்னா கடைக்கு போறேன். கடைக்கா போறேன், நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னா அப்படியே சரிவா, நானும் கோயிலுக்கு வரேன் இல்லையா, அவனோட சேர்ந்து கோயிலுக்கு போவோம். இதே நம்ம கோயிலுக்கு போறேன்னு கிளம்புறோம் வச்சுக்கோங்க, கோயிலுக்காக போற கடைக்கு கொஞ்சம் போனோம், உன்னை கூப்பிட்டு போலாமோ நினைச்சேன் அப்படின்னா அப்படியான கோயிலுக்கு நாளைக்கு போய் இன்னைக்கு கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும். எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய ஒவ்வொரு பிரவிற்த்தியுமே நம்ம கூட இருப்பவர்கள் தீர்மானிக்கிறார். பல இடங்கள் அப்படிதான் நடக்குது. குழந்தைகள்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பக்கத்தாத்துல எதிராத்துல இருக்க குழந்தைகள்ல என்ன படிக்கிறதோ அதை பார்த்தா இவன் தீர்மானிக்கும். இந்தாத்து குழந்தைய அதை படிக்கணும் அப்படின்னு, என்ன வாங்கணும், என்ன படிக்கணும், என்ன அனுபவிக்கணும், எல்லாமே சுத்தி இருக்கால வச்சு நடக்கிறது. அதாவது சொசைட்டிங்கிற சமுதாயம், சமுதாயத்துல எல்லாரும் எப்படி இருக்காளோ அதே மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கணும் தான் மனுஷன் ஆசைப்படுறான். தான் ஒரு தனிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஆழ்வார்கள் அப்படி சொல்லியிருக்கான். அந்த காலத்துல ஆழ்வார்கள்ல நான் தனிப்பட்டவன் அப்படிங்கிற, நான் உங்களை மாதிரி கிடையாது, இவ்வையன் தன்னோடும் உடன் கூடுவதில்லை யார் அப்படிங்கிற, நான் உங்களோட சேரமாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன் அப்படிங்கிற அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றான். நமக்கு அப்படி சொல்றதுக்கான தைரியம் கிடையாது. அப்போ பெருமாள் நமக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம கூட 10 ஸ்ரீவிஸ்வரர்களை கொடுத்துட்டா இருந்துச்சுக்கோங்க, அப்போ அவளும் நம்மளும் ஒன்னா இருக்கலாங்க. ஸ்ரீவிஷ்ணவர்களை கொடுக்காமல் அவைஷ்ணவர்களை கொடுத்தாச்சுன்னா அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாளோ அதுதான் நாமும் நினைப்போம். அவர்கள் எந்த எதை போக்கியமாக நினைக்கிறாளோ அதை தான் போக்கியமாக நினைப்போம். அப்படி இல்லாமல் ஒரு அழகான திவ்ய தேசத்துல பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீவிஷ்ணவர்களோடு கூட நம்ம வாசத்தை பெருமாள் அனுப்பி நமக்கு அமைப்பு கொடுத்தாரானால் அப்ப நம்மளுடைய புருஷார்த்தம்ங்கிறது நமக்கு புரியும். ஓஹோ, எம்பெருமானை அனுபவிப்பு தான் புருஷார்த்தம் அப்படின்னு. அதனாலே தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய பாபத்தை போக்கணும்னா எம்பெருமான் பண்ற சுலபமான வழி என்னன்னு கேட்டா, 4 பக்தர்களோட அவனை சேர்த்து வச்சோம். எம்பெருமான் தன் பக்தர்களை கொண்டு பாபத்தை போக்கரிக்கிறான், தன்னை ஆசிரியத்தவர்களுடைய பாபத்தை போக்கரிக்கிறான், அவருடைய வாழ்க்கையை நன்றாக அமைக்கிறான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான குணம். அதைத்தான் நீங்க திருவாய்மொழியில ஆழ்வார் சொல்றார், நித்யார்த்தக்தைஹி ஸ்வபக்தைஹி ஜகதக சமணம் பிராக கிருஷ்ணம் சடாரிஹி அப்படின்னு தாத்பரியம் அவளுடைய ஸ்லோகத்துல கடைசியில வரும். ஸ்வபக்தைஹி தன் பக்தர்களை கொண்டு ஜகதக சமணம் உலகத்தின் பாபத்தை போக்கடிக்கிறார். லோகத்துல எத்தனையோ பேர் திருந்தறது இந்த பாகவதர்கள் மூலமாதான். ஒரு பாகவதம் ஒரு ஊர்ல இருந்தாலே போதும், 10 பாகவதர்கள் இருந்தா கேட்கவே வேண்டாம். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹாங்கிற சுவாமி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவிஷ்ணவர்கள் அவருடைய திருவடி தூள் பட்டபடினாலே லோகமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறது, உலகத்துக்கு ரட்சையை நரசிம்மனை நவிந்து ஏற்றுவார்கள் உழத்திய பாத தூள் படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. அதனால பல சத்துக்களை எல்லாம் இங்கே சஞ்சரிக்க விட்டு எம்பெருமான் பல மகான்களை பல பாகவதர்களை பல ஸ்ரீவிஷ்ணவர்களை இங்கே சஞ்சரிக்க விட்டதன் பலனாக அங்கங்க ஸ்ரீவிஷ்ணவர்கள்லாம் மேலும் மேலும் அதிகமாகி 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 ஒருத்தரோட சேர்ந்து இன்னொருத்தர் அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் இப்படி நிறைய பேர் வர்றத பார்த்துருக்க அடியே. பேங்க்ல ஒருத்தர் வந்தார், அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் வர்ற, அடுத்த வருஷம் பார்த்தா அவரோட சேர்ந்து 3 பேர் வர, அடுத்த வருஷம் பார்த்தா 4 பேர் வர. அதனால ஸ்வபக்தைஹி தன் பக்தர்களை கொண்டு லோகத்தில் இருக்கவாளே எம்பெருமான் திருத்தான், அவர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கரிக்கிறான். முக்கியமான விஷயம், நலியும் நரகமும் நைந்தா, நரகம் கிடையாது, அதாவது மோட்சம் போறாங்கிறது இருக்கட்டும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆடி உழி தர கண்டவன், ஆடி உழி தரும்படி இருக்கக்கூடியவன் ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டான். ரமா வைதரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்த்தன ஸ்ரீகுணநாத நாராயணா இதீவ சுபதானிய பட்டதி நாமதேயானிதே ந தஸ்யமவஸ்யதா
நரகபாத பீதி குதஹா. இதே விஷயத்தை வச்சுதான் சுவாமி சொல்றார், நரகமும் கிடையாது, யமனும் கிடையாது, பாபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றார். சொல்லும்படியாக பாகவதர்கள் கூட சேர்ந்து இருக்கா. இந்த திருநாமத்தை யார் சொல்றானோ அவனுக்கு ஒரு நாளும் நரகமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லலாம். மோட்சத்தைப்படி பார்த்துக்கலாம் பின்னாடி. நரகத்திலையும் தப்பிக்கிறதுக்கு சுலபமான வழி. அதனால ஜெகத்திலே எல்லாருடைய பாபத்தையும் போக்குவதற்காக தன் பக்தர்களை சஞ்சரிக்க விட்டிருப்பவன் எம்பெருமான், அந்த பக்தர்களை கொண்டு நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன் எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த ஒரு குணம், அதை இங்கே சாதிக்கிறாரா? அதுல இந்த முதல் பாட்டிலே நாம் பார்க்கும்போது கடல் வண்ணன் பூதங்கள் மண் வேல் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த பத்து பாட்டிலே எம்பெருமானுக்கு பத்து குணத்தை அழகா சொல்றேன். முதல் பாட்டிலே கடல் வண்ணன் சொல்றேன், கடலை போலே வண்ணமுடையவன், சுபாவமுடையவன் அப்படின்னு அர்த்தம். கடல் எப்படியோ அப்படிதான் எம்பெருமானம். அதுதான் பிள்ளான் சாதிக்கிறார். அபரிமித காம்பீரிய ஔதாரியாதி கல்யாண குணா அப்படின்னு சாதிக்கிறார். கடல் வண்ணங்கிற சொல்லும் போது கடலுக்கு எப்படி காம்பீரியம் இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் கம்பீரனானவன், அவனை புரிந்து கொள்ளவே முடியாது. லோகத்தை எல்லாம் ஆளக்கூடிய எம்பெருமானுடைய அந்த பெருமையை யார்தான் புரிந்து கொள்ள முடியும்? கடலை யார் புரிஞ்சுண்டா? கரையிலிருந்து வேடிக்கை தான் பார்க்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானையும் கரையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாமே தவிர அவனை பூர்த்தியாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவு காம்பீரியம் உடையவன். ஔதாரியம், கடல் எப்படி தனக்குள்ளே பல ஜீவர்களை வைத்து ரட்சிக்கிறதோ, கடல் இல்லாட்டா யாருக்குமே ரட்சை கிடையாது. நமக்கெல்லாம் கூட கடல் தேவை. ஏன்னா கடல் இருக்கவே தான் நமக்கு மழை கிடைக்கிறது, இல்லாட்டா கிடையாது. கடல்ல தான் மீன் இருக்கு, கடல்ல தான் எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு. கடலானது தனக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் முதலை ஆமை அப்படின்னு சர்ப்பம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரட்சிச்சு, அதுக்கு மேல இந்த பூமியையும் காப்பாத்தி, அதுக்கு மேல இந்த நமக்கு இந்த மழை முதலானதெல்லாம் கொடுக்கும்படியாகவும் இருந்து உலகம் மொத்தத்தையும் காப்பாற்றக்கூடியது கடல். அந்த மாதிரிதான் எம்பெருமானம். தன்னை அண்டின மீன் போல இருப்பவர்களையும் கரையில் இருப்பவர்களையும் எல்லாரையும் யார் யாரை எப்படி எப்படி காப்பாற்றவும் அப்படி எப்படிலாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால கடல் வண்ணன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு குணம் ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு. கடல் போலே குளிர்ச்சியானவன் இப்படிலாம் நிறைய இருக்கு. ஒன்னு, கடலை எப்படி முழுதுமாக புரிந்து கொள்ள முடியாமல் கம்பீரமாக இருக்கிறதோ அப்படி இருக்கக்கூடியவன். ரெண்டாவது, கடல் எப்படி வள்ளல் தன்மையுடன் தன்னிடம் இருப்பவர்களையும் கரையில் இருப்பவர்களையும் காப்பாற்றுகிறதோ, அந்த மாதிரி சகல ஜெகத்தையும் காப்பாற்றுவோன், தன்னை அண்டிபவர்களையும் காப்பாற்றுவோன். இந்த கடலுடைய இந்த சுபாவம் எம்பெருமானுக்கு இருக்குங்கிறத அபரமித காம்பீரிய ஔதாரியாதி கல்யாண குண அனுபவ, இந்த குணத்தை அனுபவித்துதான் கடல் வண்ணன் பூதங்கள். அதை நினைச்சுதான் பாடுறாளா பூதர்கள்ல பக்தர்கள்னு அர்த்தம் சொன்னேன். பக்தர்கள்லாம் எம்பெருமான் நமக்கு பண்ண இந்த உபகாரம், நம்மை ரட்சிக்கும் பிரகாரம், கடல் வர்ணனாக இருக்கக்கூடிய பிரகாரம், அதை நினைத்து அவர்கள் அனுபவித்து பாடுகிறார்கள் அப்படின்னார். அப்ப இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய முக்கியமான குணம் என்னன்னு கேட்டா கடல் வண்ணன் அப்படிங்கிறது. அதனால்தான் அந்த ஸ்லோகத்துல சொல்றார், இந்த பாசத்துல சொன்ன பத்தி பாசோதி பிரௌட காந்தவும் அப்படிங்கிறார். கடல் வண்ணனுடைய அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, அதிலே ஈடுபட்ட பக்தர்களை கொண்டு எம்பெருமான் இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய பாபங்களையும் போக்கடிப்பவராக இருக்கிறான் என்பதாக அர்த்தம். அந்த ஸ்லோகத்திலே ஒரு ஸ்லோகத்தை நாம் சேவிக்கலாம். பாசோதி பிரௌட காந்தம் சரச துளசி காலங்கிருத்தம் தாத்ருபாவே வைகுண்டத்வேச சக்கர பிரகரண வசிதாதே தேவதா ஸ்தாபனாதௌ ஸ்வானாமத்யாவனாதௌ சகல நியமனே சர்வ கர்மேஜ்ய பாவே நித்யாசக்தைஹி ஸ்வபக்தைஹி ஜகதக சமணம் பிராஹ கிருஷ்ணம் சதாரிஹி. சதாரியின் அம்மாழ்வா கிருஷ்ணம், கிருஷ்ணனை பற்றி சொல்லும் போது ஸ்வபக்தைஹி ஜெகதாம சமணம், தன் பக்தர்களை கொண்டு உலகத்தினின் பாபத்தை போக்கடிப்பவன். எந்த பக்தர்கள்? நித்யாசக்தைஹி,
எம்பெருமானுடைய குணங்களிலே எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பக்தர்களை கொண்டு உலகத்தினுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு இதுல சொல்றார். அதுல முதல்ல இந்த முதல் பாசுரத்துல அனுபவிக்கப்பட்ட குணம் அதை நாம் பார்த்தோம், கடல் வண்ணன் அப்படிங்கறத பத்தி. இப்படியெல்லாம் பாடி ஆடி இவர்கள் இருக்கும்போது இந்த சமிருத்தி நித்திய சித்தையாக வேணும் என்கிறான். இந்த வைஷ்ணவ சமிருத்தி, ஆழ்வார் பார்த்த சமிருத்தி, இது இப்படியே இருக்கணும், இது குறையவே கூடாது என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். பொலிக 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 போயிற்று வல்லு இர்ச்சாபம். அன்றைக்கே ஒரு விஷயம் சொன்னேன், சுவாமி நம்மாழ்வார் அவர் மங்களாசாசனம் செய்த அந்த ஒரு பிரபாவம் பலன் சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்து இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி, எங்கெங்கு பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும்படியாக அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி சுவாமி ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதாக. அதனால் அவருடைய விசேஷமான சூச்சகமான பாட்டாக இந்த பாசுரத்தை அருளி செய்வர். நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியும் கொடும் கண்டு கொன்மின். கலியும் கெடும் நான் நஷ்டப்பட்டு போகும்னு அர்த்தம். அதாவது ஒரு காலத்துல இந்த ஏகாதசி விரதம் இருந்த ருக்மாங்கதன் அப்படின்னு ஒரு ராஜாவுடைய சரித்திரம் உண்டு. ருக்மாங்கதன் ஏகாதசி விரதத்தை தான் ரொம்ப விசேஷமாக இருந்த தன் நாட்டிலேயும் எல்லாரையும் ஏகாதசி விரதம் இருக்க சொன்னார். ருக்மாங்கதன் கம்பல்சரி ஆகிட்டார், ஏகாதசி விரதம் கட்டாயம் இருக்கணும், தசமி அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தன் தண்டோரா போடுவான், நாளைக்கு ஏகாதசி, அதனால எல்லாரும் உபவாசம் இருக்க வேண்டியது. இந்த நாட்டுல மொத்த பேருக்கும் உபவாசம் தான். அப்புறம் என்னாச்சும் கேட்டா அந்த நாட்டுல இருந்து நரகத்துக்கு போறவாளே இல்லாத போயிட்டாலும், ஏன்னா எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்தான்னா நரகத்துக்கு போக மாட்டான். யமனே கவலைப்பட ஆரம்பிச்சார், என்னடாது யாரும் நரகத்துக்கு வரலமே வரலையே. அந்த மாதிரி இங்க நலியும் நரகமும் நைந்தா நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, எல்லாரும் எம்பெருமானுடைய பக்தர்களா இருந்துட்டான் நரக, அவன் என்ன பண்ணுவார், பரிகர மதுசூதன பிரபன்னானுங்கிற எம்பெருமானுடைய பக்தர்களை உற்றுடுன்னு தன்னுடைய தூதர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால நான் எவனுக்கே வேலை இல்லைங்கிற அளவு வேலை குறைந்து போய் விட்டது என்றும்படியாக அத்தனை சீவிஷ்டார்கள். கலியும் கெடும் கண்டு கொன்மின், கலியை பத்தி பின்னாடி வரப்போறது. கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம் என்பதாக ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு பொலிக 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 என்பதாக பல்லாண்டு பாடினார். கண்டோம் இந்த கோஷ்டியை பார்த்து ஆழ்வார் ரொம்ப சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய சமயம் அதிலே அடுத்த பாட்டிலே கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். இந்த கோஷ்டியை பார்க்கதை காட்டில ஆனந்தம் வேற எதுவும் கிடையாது. எம்பெருமானை சேவிப்பதை விட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியை சேவிப்பதற்கு அது கண்ணுக்கு இனியது, கண்கள் பெற்ற பலன் அப்படியாக ஆழ்வார் கொண்டாடி பாடும் பாசுரத்தை நாம் பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.